சிவாகுருத்தபரியந்தாய தராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசராணன பத்ததீஷம் தயான சிந்தை அற்புதம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே ஸ்ரீசைலம் சாத்மபிதாமஹஸ்து ஸ்ரீவாசுதோரே கருணைகபாத்திரம் ஸ்ரீதேவநாதாரிகபாத்திரபோதம் ராமானுஜாரியம் குருவர்கமேடே ஸ்ரீமத் ஸ்ரீசைலவம் ஸ்ரீ அதனக குருமலே நிலைமை காக்கியஸ்வரே தாத்தா ஸ்ரீதம் சாங்க விஜயான பூர்ணம் ஸ்ரீவாசாத்தாரசோரே நிஜவிரசாத்தமந்த பிரதானம் ஸ்ரீவன்நாராயணாக்கியம் சதமுககுலஜம் பாவயே யாயிஜோகம் பிதாமஹஸ்யா பிதாமஹாய பிராச்சேதாதேசபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரசமதாய பக்தி பாரதாம் நிருபஜம் சேஷ்ட பிரசுஜம் பிரசிதோ ராகவ பாதகா பிரபாவஹம் குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் மாரிஷ கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனசிம்மஸ்ய கவிதா வனச்சாரிணா சங்கம் ராமகதானாதும் கோனயாதி பராங்கதிம் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்டவாரி பரிபூர்ண லோசனம் மாருதி நமத ராட்சசாந்தகம் வேத வேத்யே பிரேபம் ஸ்ரீஜாதே சர்வதாத்மதே வேத பிராதேர்தானாசி சாட்சாத் ராமாயணாத்மன வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுச்சிதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனதுதே தித்வம் புனத்யஸ்வரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவதம் ராமம் பஜே சியாமளம் ஸ்ரீ சீதாலட்சுமண பரசத்ருக்னாகுசமேத ஸ்ரீரகுநந்தன பரபிரம்மணே நம. தமசா தீரத்துக்கு ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி மூணு பேரும் வந்து சேர்ந்தார். சுமந்திரர் தேர்ல அழைச்சிட்டு வரார். பட்டணத்து ஜனங்கள் எல்லாமும் கூடவே வந்திருக்கா. இது சாயங்கால சமயம் ஆயிடுத்து. அந்த சமயத்துல ராத்திரி என்ன பண்றதுன்னு பாக்குறா. அத்திரோகிக சமயத்திலே வசியாந்தத்தை நிசாந்தமான் இந்த ராத்திரியை ஏதோ தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு இதோட போத பொருட்கள்லாம் இந்த ராத்திரியை தீர்மானம் பண்ணி சொல்ற. ராமர் வந்து தமசத்திலிருந்து தீர்த்தத்தை தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சீதா பிராட்டியும் ராமரும் தரையில படுத்துக்கிறார். அவர் ரெண்டு பேரும் படுத்துன்றத பாக்குறார். லக்ஷ்மணர் அவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ராத்திரி மொத்தம் தூக்கம். இவருக்கு இவரும் ஒரு பக்கம் படுத்துக்கலாமா? படுத்துக்கல. இவர் படுத்துக்காத ராத்திரி மொத்தம் தூக்கத்தை முடிச்சுட்டு இருக்கார். சுமந்திரரும் தூக்கம் முடிச்சுட்டு இருக்காரா? அந்த தூக்கம் பார்க்கச்சே பார்த்தா அந்த சுமந்திரருடைய இடத்துல ராமனுடைய குணங்கள்லாம் சொல்ல சொல்லி வந்துட்டு இருக்காரன். இவர் தாம் செய்யாம் தமசா தீரே வீட்ச விரக்ஷ தலைதான் ராமஹா சௌமித்ரினா சார்த்தம் சபாரியா சமிவேசா. அந்த படுக்கையை லக்ஷ்மணர் தான் ஏற்படுத்தினார். அங்க இருக்கிற இலையெல்லாம் போட்டு மரத்த இலையெல்லாம் போட்டு இங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ராமருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் ராத்திரியெல்லாம் சுமந்திரண்ட சொல்லிகிட்டே இருந்தேன். திம்மால எழுந்துட்டா எழுந்துட்டவுன்னா என்ன பண்ணா, இந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாமும் கூடவே வந்திருக்கு, இவாள் எப்படியானா நாம இவாள் வேற பக்கமா வேற விஷயத்துல திசையை திருப்பிட்டு நம்ம கிளம்பி போனோம் சுமந்திரண்ட சொல்றாராம். தேர் போற வழி தெரியாதபடி முள்ள புல்லுல தேரை ஓட்டிட்டு போய் சேர்ந்தா நாம இந்த பட்டணத்து ஜனங்கள்ல இருந்து நாம மீண்டுள்ளான்னு சொல்றாராம். அவள் எல்லாம் விட்டுட்டு தாண்டி போறவர் ஆர்த்தால ஏந்து பாக்குறா. பட்டணத்து ஜனங்கள்லாம் பாக்குறா. பார்த்தா ராமனை காணும். எப்படி போகலாம் எப்படி போகலாம் திரும்பி திரும்பி தே விஷாதார்த்தவதனா ரஹிதாஸ்தேன தீமதா கிருபணா கருணோ வாசா வதந்தி ஸ்மரீஷிணா திகஸ்து கலு நித்ராந்தாம் யயாபஹதசே ததா நாத்ய பஸ்யாமஹே ராமம் பிரசூரஸ்கம் மகாபுஜம். இந்த பாழும் தூக்கம் வந்து இப்படி நம்மள ராமனை பார்க்க விட்டாத பண்ணிடுதே. இது அவள்லாம் தூக்கத்தை வெயிறாளாம். யோன சதா பாலயதி பிதா புத்ராஹ நிவௌரசான் கதம் பிரகூணாம் சஸ்ரேஷ்டா தியக்வானோ விபீனங்கதா. அந்த ராமனை காட்டில் விட்டுட்டு நம்மளாம் எப்படி நம்ம ஊருக்கு போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிறாளாம். வேற வழியில் கொஞ்ச நாள் எழுதிட்டு ஊருக்கு போகிறாளாம். ஊருக்கு போனால் ஒருத்தர் கூட கதவு திறக்க மாட்டேன்றாலாம் ஆத்திரம் இல்லை.
நஷ்டம் திருஷ்டம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்காளாம். ராமனை திருப்பி அழைச்சிட்டு வரப்போறான்னு சொல்லிட்டு அது போன கதவு தட்டுறாளாம். ராமனோட வந்திருக்கேரா, ராமன் வராது வந்திருக்கேரா அப்படின்னு சொல்ல முடியாத கஷ்டத்தோட முள்ள நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாளாம். நஷ்டம் திருஷ்டா நாபியநந்தன் விபுலம் வா தனாகமம் புத்திரம் பிரதமஜம் லத்வா ஜனனீ நாபியநந்ததாம் கிருஹேர்கு கிருஹேரு தத்யஸ்யாம் பர்த்தாரம் கிரகமாகதம் வியகர் ஹரியந்த துக்கார்த்தா வாக்பி ஸ்தோத்ரைரிவத்விமானு நச்சா சோபத புண்ணியானி நாபச்சன்னை கிருஹமேதினா. அந்த ஊர்ல தழுகி பண்றதே விட்டுட்டாலாம், என்ன வாங்கி இதுவா இருக்கா மாதிரி. ராமர் இல்லாத நமக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது, எச்சோ ஒன்றும் பயத்திருப்பணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காளாம். கடத்தருவில் போத்தா பானா போனா சாமான் வாங்குறவா யாருமே இல்லையா. ஒரு ஒத்தைக்கு ஒரு குழந்தை, ஒரு பெண்மணிக்கு முதல் முதல்ல குழந்தை பிறந்ததுன்னாக்கா எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஆனா அந்த குழந்தை தலைச்சன் குழந்தையா முதல் குழந்தை பிறக்கச்சே கூட யாரும் சந்தோஷப்படலையா. கிரகே கிரகே ருதத்திய பர்த்தாரம் கிரகமாகத்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துலயும் ஒவ்வொரு பெண்மணியும் அழுதுண்டு தான் இருக்காளாம். ராமன் காட்டுக்கு போயிட்டாரே காட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்கிறத பார்த்து சொல்றான். புத்திர இருவாப்பி சுக இருவாப்பி ஏஹே நபசியந்தி ராகவம் ஏகசத்புருஷோ லோகே லக்ஷ்மண சீதையா யோனு கச்சதி காகுஸ்தம் ராபம் பரிசரன்வனே. இந்த அயோத்தியா பட்டணத்துல ஒத்தரே ஒத்தர் தான் சத்புருஷர். அந்த சத்புருஷர் யாருன்னாக்கா லக்ஷ்மணர் தான். அந்த லக்ஷ்மணர் தவிர மீது எல்லாரும் ராமனை விட்டுட்டு வந்துட்டா. அவர் ஒத்தர் தான் ராமனை பின்தொடர்ந்து போய் ராமனுக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருக்கா. அவ ஆத்துல இருக்கிறவா மொத்த பேர் கணவன்மார்களை பார்த்து மனைவிகள்லாம் சொல்றாளாம், நீங்கள்லாம் ராமனுக்கு சுசுரூஷை பண்ணுங்கோ, நானும் உங்களோட வந்துடுறேன், நாங்கள்லாம் சீதைக்கு சுசுரூஷை பண்றோம் அப்படின்னா. சகிநாதோஜனாயணம் அவன்தான் லோகத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் கதியாக இருந்துட்டு இருக்கான். அவன்தான் ரட்சிதாவா ரட்சகனாக இருந்துட்டு இருக்கான். ஆகையால எல்லா பர்த்தாவை பார்த்து தன்னுடைய பட்டணத்துல இருக்கிற பெண்மணிகள்லாம் தங்கள் கணவன்மார்களை பார்த்து சொல்றா, யுஷ்மாக்கம் ராகவோ பெரண்யே யுஷ்மாக்கம் ராகவோ அரண்யே யோகக்ஷேமம் விதாஸ்தி சீதா நாரி ஜனசாஸ்ய யோகக்ஷேமம் கரிஷ்யதி. நாங்கள் நீ போய் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, நமக்கு யோகக்ஷேமங்கள்லாம் ராமன் ஏற்படுத்துவார். நாங்கள்லாம் சீதைக்கு கைங்கரியம் பண்ணுறோம், எங்களுக்கு சீதா பிராட்டி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஆகையில நாம் எல்லாருமே அங்கே போயிடலாம். பூர்ண சந்திரா நன சியாமோ கூடஜத்ருந்திரமகாம் ஆஜானுபாகவும் பத்மாட்சா ராமோ லக்ஷ்மண பூர்வஜகாம். ராமன் எப்படிப்பட்டவராக சந்திரவத் பிரியதர்சனா, சந்திரனால பிரியதமாக பார்ப்பதற்கு அழகா இருந்துட்டு இருக்கவ நாம எல்லாம் அயோத்தியா பட்டணத்தை காலி பண்ணிட்டு அங்க பத்து போயிடலாம்னு இவெல்லாம் சொல்றாளா. இப்படி இவா திரும்பி வந்துட்டா. அங்கேருந்து ராமர் போயிட்டு இருக்கு. ராமர் காட்டுக்கு போறச்சு என்ன பண்றார், இந்த இடத்துல சுமத்திர பார்த்து சொல்றாராம், வழியில அயோத்தியா பட்டணம் தாண்டி போக போறவர் அந்த காலத்துல அந்த அது போகச்சு அந்த கோமதி, அந்த கோமதின்னு ஒரு நதி இருக்கு, அதை தாண்டி சுமந்திரத்திற்கு சுமந்திரன்ற ஒரு வார்த்தை சொல்றேன். ஹம்சமத்தஸ்வர ஸ்ரீமான் வாச்ச புருஷோத்தமஹா கதாஹம் புனராகம்ய சரவ்யா புஷ்பிதேவனே மிருகாயாம் பரியட்டிஷ்யாமி மாத்ரா பித்ரா ச சங்கதஹ நாத்யர்த்தமபிகாங்க்ஷாமி மிருகயாம் சரயூவனே. இந்த சரயூ நதிக்கரையிலையும் இங்கெல்லாம் நான் எத்தனை நாள், நான் எவ்வளவு நாள் விளையாடி இருக்கேன்னு தெரியுமா, எவ்வளவு நாள் இருந்திருக்கேன்னு தெரியுமா, இப்போ 14 வருஷம் நான் வெளில போகிறேன், எப்போ நான் மறுபடியும் வந்து இதே சரையூ கரையில் இந்த ராமலக்ஷ்மண பரதசத்துக்கணும்னு சொல்லக்கூடிய நாங்கள் 4 பேருமாகவும் அப்பா அம்மாவோடையும் சந்தோஷமா எப்போ இருக்க போகிறோமோ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு மனசில் கட்டப்பட்டுட்டே போகிறாராம். அப்போ இதுக்கு அந்த தாண்டி போகச்சு அந்த அயோத்தியா நகரம் முடியறது. அந்த அயோத்திய கோசல தேசத்தினுடைய எல்லை வருது. எல்லை வரைச்சு அந்த தேவதைகள்லாம் அவளை பார்த்து பெருமாள் பிரார்த்தனை பண்றாராம். தெய்வதானி சயானி துவாம் பாலயன் தியாவசந்தி சாம் நிவத்த வனவாசஸ்துவாம் அருணோ ஜெகதீபதேஹே புனர்திரக்ஷாமி மாத்ரா ச பித்ரா ச சஹசங்கதஹ.
அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறாராம். சமர்ப்பிச்சுட்டு, நான் வனவாசம் 14 வருஷம் வனவாசம் முடிஞ்ச பிற்பாடு உங்களை வந்து சேவிக்கிறேன், எங்கள் அப்பா அவருடைய கடன் தீரின பிற்பாடு நான் உங்களை வந்து சேவிக்கிறேன், நான் என் அப்பாவோடையும் அம்மாவோடையும் எல்லாரோடையும் உங்களை வந்து சேவிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வார்த்தா பண்ணுறாராம். ஓ, இந்த இடம் தாண்டி போகச்சு கங்கா தீரம் வரதான், அந்த கங்கையை பார்க்குறாராம். சாயங்காலமாயிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, தத்ர த்ரிபதகாம் திவ்யாம் சீதா தோயாம் அசைஹீவலாம் ததருக ராகவஹ கங்காஹம் ரம்யாஹம் ரிஷிநிஷேவிதாம். ரொம்ப ரமணீயமாக இருந்துட்டுருக்கு, அந்த ஜலத்தை ரமணனா ஆசையமாக வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அப்போ அந்த கங்கா தீரத்துக்கு போய் சேர்றாளாம் அவ. ராமோபிதாயதம் ரம்யம் விரக்ஷமிக்ஷாகுநந்தனஹ ரதாதி அவதரதி தஸ்மாதி ஸ்வபார்யஹ சஹலக்ஷ்மணம். அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தான், அந்த மரத்தை பார்த்த உடனே சரி நாழியும் ஆயிடுத்து, இங்கே இவ்வளோ நாளைக்கு மேலே கங்கையை தாண்ட முடியாது, இந்த இடத்துல நாம் எல்லாரும் இறங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். லக்ஷ்மணர் சுமந்திரரும் சரி அப்படியே எடுத்து தேர நிறுத்திட்டார். லக்ஷ்மணர் சீதா பிராட்டி ராமர் மூணு பேர் இறங்கிட்டாலாம், தேர்லேருந்து இறங்கி வந்துட்டாலாம். அந்த இடத்துல குஹன்னு ஒரு ராஜா இருந்துருக்கார், அவர் வேடுவர். அந்த வேடுவர்கள் தலைவனாக இருந்துருக்கிற குஹன் ராமனை சேவிக்கிறதுக்கோசரம் வர்றாராம். அங்கே யாரோ சமாச்சாரம் சொல்லிட்டாளாம், ராமர் இந்த இடத்துல வந்திருக்கேருன்னு. தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஹா சகா, ராமஸ்ய ஆத்மசமஹா சகா, அவருக்கு தன் பிராணன் போன்ற தோழனா அவர் வந்துறாம். விருத்தைஹி பரிவிருதோ மாத்தியைஹி ஞாதிபிஷ்டாப்யுபாகதஹ. ஊரில் யாரெல்லாம் பெரியவளாக இருந்துருக்கோ அவள் எல்லாரையும் அழைச்சிட்டு வரையிறான் குகப்பெருமாள். அவளோட வர்றது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல இருந்துருக்கிற ஒரு அவனுடைய அமாத்தியா மந்திரிகள் எல்லாமும் அழைச்சிட்டு வரையிறான். தமார்த்தா சம்பரிஷ்வஜ குஹோ ராகவமப்ரவீத்து யதாயோத்யா ததேதம் தே ராமகிங்கர வாஹனி தே. யதாயோத்யா ததா, இந்த தேசம் இருந்துட்டு இருக்க, நீ வந்திருக்கியே எங்கேயோ அயோத்தியை விட்டு காட்டுக்கு வந்துட்டோன்னு நீ நினச்சிக்காத. அயோத்தியாபட்டினம் உமக்கு எப்பேற்பட்டதோ அப்பேற்பட்டது தான் இந்த இடமும், இதையும் அயோத்தியாவே நினச்சிக்கோனி. ஐயல உமக்கு நான் என்ன சுசுரூஷை பண்ணணுமோ அத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற. உனக்கு என்ன பண்ண, வயம் பிரேஷ்யா பவான் பர்த்தா சாதுராஜ்யம் பிரசாதினஹா, தசரத சக்கரவர்த்தி நாட்டை கொடுக்காட்டா போட்டோம், நாங்கள் எல்லாரும் உன்னுடைய அடிமைகள், நீ எனக்கு சாசனம் பண்ணுற சுவாமியாக இருந்துருக்க, நீ இந்த ராஜ்யத்தை ஆண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ இங்கே படுத்துக்கிறதுக்கு என்ன வேணுமோ படுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், குதிரைக்கு எல்லாம் சாப்பிட்ற ஆகாரத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஏற்படுறேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு பட்சம் போஜ்யஞ்ச பேயஞ்ச லேக்கியம் சைத்தது உபஸ்தீதம், நீ சாப்பிட்றதுக்கு உண்டான வஸ்து அதுக்கப்புறமா அதில் லேக்கியமாக இருக்கிற வஸ்து அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கொண்டு பானியமா இருக்கிறதுக்கு எல்லாம் நான் கொண்டு வந்து தரேன், நானு உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிடலாமே, ஆகையால நீ இதை எடுத்துக்கணும் அப்படின்னாராம். உன்னை கூட அங்கீகரிச்சுக்கலையாம் பெருவாள். அவர் சொல்ற, அர்ச்சிதாச்சைவகிருஷ்டாச்சவதா சர்வதாம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்னேக சந்தர்சனேன புஜாபியாம் சாது விரத்தாபியாம் பீடையன் வாக்கியம் அப்ரவீது திஷ்டியாக துவாம் குஹ பசியாமி ஹியரோகம் சகபாந்தவைஹி அபிதே குசலம் ராஷ்ட்ரே மித்ரேஷு ச வனேஷு ச. நீங்கள்லாம் எவ்வளவு பூஜை பண்ணணுமோ அவ்வளவு புரஸ்காரம் எனக்கு பண்ணிட்டங்கோ, அங்கேருந்து நடந்து வந்து என்னை பார்த்து இவ்வளவு விசாரிச்சிருக்கங்கோ, இது காட்டிலும் வேற என்ன வேணும். அர்ச்சிதாஸ்தே சிருஷ்டாஸ்த பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ, உங்களுடைய பிரீத்தியை வெளிப்படுத்திருக்கீங்கோ இப்படி இல்லாம், இதை காட்டிலும் வேற ஒன்றும் வேண்டாம், உங்கள் ராஜ்யத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருந்துருக்காரா அப்படின்னு விசாரிக்கிறாராம். அப்போ சொல்கிற திருமங்கை ஆழ்வார்,
ஸ்ரீரங்க பாசுரத்துல சொல்ற, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, மற்றவர்க்கு என் சுரந்து மாழை மான் மட நோக்கி, உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட, ஆழிவண்ணா நன் நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. குகப்பெருமாள் விஷயத்த ராமன் பண்ண அனுகிரகத்தை திருமங்கையாழ்வார் அருளி செய்கின்றார். ஆழிவண்ணா ரங்கநாதனை பார்த்து சொல்றார், நீர் ஒரு காலத்தை ராமனாக அவதாரம் பண்ண போது நீர் பண்ண ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நான் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, அந்த குகப்பெருமான் வரும்பொழுது இவன் ஏழை, இவன் அறிவில்லாதவன், இவன் ஏதலன், இவன் கொலை தொழில் புரிகின்றவன், இவன் நீச்ச ஜாதியில் பிறந்தவன் கீழ்மகன், இந்த மாதிரி எந்த தாழ்வுகளில் எதையுமே பார்க்காமல் இறங்கி அவன் மீது கிருப பண்ணி அவனை சொல்லச்சே இங்க சொல்றார் ஆத்ம சமஹா சகா என்பதாக. என்னுடைய உயிர் தோழன்னு ஒரு வார்த்தை சொல்ற, இதை காட்டிலும் வேற என்ன வேணும் அவனுக்கு பாக்கியம் என்று. இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து, அந்த குகனுக்கு இன்னருள் சுரந்து அனுகிரகம் பண்ணினேர் நீர். இன்னருள் சுரந்ததோட மாத்திரமில்ல, அந்த பக்கத்துல இருந்துருக்கிற லக்ஷ்மணன் என்னன்னு சொல்லி அவர் சொல்றேன்னு பார்க்கிறோம். அது பக்கத்துல இருந்துருக்கிற சீதா பிராட்டிய என்னன்னு சொல்லி குகனுக்கு சொல்றேன். மகழிமான் மடநோக்கி, மான் போன்ற திருக்கண்களை உடையவள் சீதா பிராட்டி, அவளை காண்பிச்சு குகப்பிரானுக்கு பெருமாளுக்கு சொல்லி சொல்றார் உன் தோழி. இவள் எனக்கு பத்தினின்றது மாத்திரமில்ல உனக்கு தோழியாக ஆகிறாள்னு சொல்ற. யாரு ஒரு வேடுவனுக்கு பார்த்து சீதா பிராட்டிய உன் தோழின்னு சொல்லி சொல்றா, உன் தோழி எம்பி உம்பி. என் தம்பியாக இருந்திருக்கிற லக்ஷ்மணன் எம்பி உனக்கும் அவன் தம்பி என்று ஒழிந்திலை, இத்தோட மாத்திரம் சொல்ல உகந்து நீ எனக்கு தோழன் இங்கு ஒழி. ரொம்ப பரம சந்தோஷத்தோட கூட நீதான் ஆத்மசமஹா என்னுடைய பிராணனுக்கு, தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்மசமஹா சகா என்பதாக சொல்லுகின்றார். ஆத்மசமஹா அதாவது உயிர் தோழன் என்பதையும் சொல்லியிருக்க, இப்படிப்பட்ட ஒரு மகாகுணத்தை படையவன். ஆகையாலதான் சுவாமி தேசிகன் இந்த குஹ சமாகமத்தை சொல்லும் பொழுது நிஷாதராஜ சௌஹ்ருத சூசித சௌசீல்ய சாகரா, அந்த சௌசீல்யம்ன்றது இருக்க, மிகப்பெரியவன் தாழ்ந்தவரோடு இடையீடு இல்லாமல் கலந்து பழகுதல் இருக்கு பாருங்கோ, அதுக்குதான் சௌசீல்யம்ன்ற பேரு. அந்த சௌசீல்யம்ன்ற சாகரம் அந்த குணமே இவரிடத்துல சமுத்திரம் மாதிரி இருந்துருக்கான். சௌசீல்ய குணங்களுக்கு ஒரு நிலைக்கலனாக எம்பெருமான் ராமன் இருந்துருக்காருன்னு சொல்றார். அந்த சௌசீல்யத்தை பிரகடனம் பண்ற இடம் இந்த இடம். அப்ப சொல்ற இது நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியே இதுவே போறோம்னு சொல்லிட்டார் ராமர். நிஷாத ராஜ ஹிருதய சூசித சௌசீல்ய சாகரா. அப்போ ராமர் சொல்ற எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டியது ஒன்னே உண்டு, இந்த குதிரையெல்லாம் வந்திருக்கு, ரொம்ப தூரம் வந்திருக்கு, அயோத்தியிலேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதுகளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. ஏதை சுவிஹிதை ரஸ்வைஹி பவிஷ்யாம்யஹமர்ச்சிதா அஸ்வாஹனாம் பிரதிபானஞ்ச காதனஞ்சைவ சோன்வசாத்து குஹஸ்தத்ரைவ புருஷானு த்வரிதம் தியதாமிதி. இந்த குடிக்கிறதுக்கு ஜலம், அந்த குதிரைகளுக்கெல்லாம் தண்ணி காமிங்கோ, அதுக்கு ஆகாரம் புல்லெல்லாம் கொடுங்கோ, இது பண்ணா போறோம், எனக்கு வேற ஒன்றும் வேணாம். சபாரியஸ் தத்தோபேத்திய தஸ்தௌ விரக்ஷமூலம் உபாசிரிதான் தஸ்ய பூமு சிமானஸ்யானஸ்ய பாதோ பிரக்ஷால்ய ரக்ஷணாம்.
ஜலமே. அப்போ ராமர் சொல் தசரத ராமர் சொல்றாராம் லக்ஷ்மணத்துல, பார்த்து கங்கையிலேருந்து கொஞ்சம் பேரும் தீர்த்தம் எடுத்துட்டு வா, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்தையே சாப்பிட்டுட்டு நான் பண்றேன் படுத்துக்கிறேன். தத்து ஈரோத்தரா சங்கா சந்தியாம் அன்வாச பச்சிமாம் சந்தா, சாயங்காலம் பண்ண வேண்டிய சந்தியை பண்ணிட்டு லக்ஷ்மணர் கொண்டு வந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டேரான். ஜலமே வாததே பூஜ்யம் லக்ஷ்மணே நாகிருதம் ஸ்வயம் தஸ்ய பூமௌ சயானஸ்ய பாதௌ பிரக்ஷாள்ய லக்ஷ்மண சதா பார்யஸ்ய ததோபேத்ய தஸ்தௌ வ்ருக்ஷமுபாஸ்ரிதஃ. ஒரு மரம், புங்க மரம், அந்த மரத்தின் கீழே ஏதோ சில இலையெல்லாம் போட்டு வச்சிருக்குது. அந்த இலையெல்லாம் அந்த இலையில போய் படுத்துக்கிறேன். இதுதான் படுக்கையாக இருக்கு ராமருக்கு. அந்த படுத்துக்கிறதுக்கு முன்ன வால்மீகி ஒரே ஒரு வரி தான் சொல்லியிருக்காரு இங்க. தஸ்ய பூமோ சயானஸ்ய பாதோ பிரக்ஷாள்ய லக்ஷ்மண. பூமியில படுத்துக்க போறவருக்கு அந்த ராமருடைய பாதவ பிரக்ஷாள்ய திருவடியை அலம்பி விடுறார் என்பதாக சொல்லுகின்றார். இதுல ஒரு தர்மசாஸ்திர சூக்ஷம் இருந்துருக்கு. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, சாப்பிட்றதுக்கு முன்ன கால அலம்பணும், அதே மாதிரி படுத்துக்கிறதுக்கு முன்னையும் கால அலம்பிண்டுதான் படுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்ன கால அலம்பிக்கச்சு அதை தொடைக்க கூடாது, ஈரக்காலோட உட்காந்து சாப்பிடணும். படுத்துக்கிறதுக்கு முன்ன கால் அலம்பி ஆச்சமணம் பண்ணிட்டு யோகம்னு சொல்றது, அந்த படுத்துக்கச்சு கால் அலம்பிட்டு தொடச்சு விடணுமா, அத்த லக்ஷணர் பண்றேராம். இதுதான் இங்க சொல்ற தஸ்ய பூமோ ஜயானஸ்ய பாதோ பிரக்ஷாள்ய லக்ஷ்மண சபாரியஸ்ய ததோபேத்ய தஸ்தௌரக்ஷமுபாஸ்ரித. அந்த மரத்தின் கீழே அவர் நின்றுருக்கார். அவர் அண்ணன் பக்கம் போய் படுத்துக்கலாமா, படுத்துக்கலையா? இவா ரெண்டு பேரும் இங்க படுத்துருக்காராம். அப்போ பாக்குறாராம் அந்த நிஷாத ராஜா குகப்பெருமான் அங்கேருந்து லக்ஷ்மண இடத்துல வர்றார். லக்ஷ்மணா, நீயும் ராஜகுமாரன் தான், அவர் ராமர் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீயும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ எங்கேனா போய் படுத்துக்கோயேன், நீ படுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இவா ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளாம். இவா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு சந்தேகம் வருதாம். லக்ஷ்மணனால ராமருக்கு எதனா கஷ்டம் வந்துருமோன்னுட்டு குஹன் நினைக்கிறாராம். குஹனால ராமனுக்கு எதனா கஷ்டம் வந்துருமோன்னுட்டு லக்ஷ்மணன் நினைக்கிறாராம். ரெண்டு பேரும் மரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அப்ப குஹன் பார்த்து சொல்ற, இந்த காட்டுல எந்த மிருகம் எப்ப வரும், எப்ப புலி வரும், எப்ப சிங்கம் வரும், எப்ப கரடி வரும்ன்றது எனக்கு நன்னா தெரியும். என்னை மீறி எதுவுமே இந்த காட்டுல வராது, ஆகையால நீ போய் நிம்மதியா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். உச்சிதோ எஞ்சனா சர்வா கிளேசானாம் துவம் சுகோச்சிதா குப்தியர்த்தம் ஜாகரிஷ்யாமஹா காகுஸ்தஸ்ய வயம் நஷாம். அந்த ராமனை ரக்ஷணம் பண்றதுக்காக ராத்திரி மொத்தம் நாங்க வந்து தூக்கம் முடிச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம், ஆகையால நீ போய் கொஞ்சம் படுத்துக்கோப்பா அப்படின்னு. நகி ராமா பிரியதமோ மமஹஸ்தே புவிகஷ்டன பிரவீமே வச்சதே சத்தியம் சத்தியே நை வச்சதே சபே. நான் சொல்றேன், நான் எனக்கு ராமனை காட்டிலும் இந்த லோகத்துல பிரியமானதா வேற யாருமே கிடையாது. நான் சத்திய நைவ சபையத்தை, நான் சத்தியமா நான் சொல்றேன். இது குகப்பெருமான் சொல்றது. அசோகம் பிரியதகம் ராமம் சயானம் சகசீதையா ரட்சிஷ்யாமி தனுஷ்பாணி சர்வதா ஜாதிபிஸ்வக. எங்களுடைய பங்காளியோட கூட, என்னை சேர்ந்தவாளோட கூட ராத்திரி மொத்தம் நான் வந்து அவனை ரக்ஷணம் பண்றேன், ராமரை ரக்ஷணம் பண்றேன். நீ என்னத்துக்கு இப்படி கஷ்டப்படுற, நீ போய், எனக்கு தெரியாததே கிடையாது இந்த இடத்துல, நீ கொஞ்சம் தூங்க, நீ போய் படுத்துக்கோயம்பா, ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றாராம். அந்த குஹன் சொல்றது மொத்தத்தையும் கேட்டுட்டு இவர் சொல்ற, நாத்ரபேதா வயம் சர்வே தர்மமே வானுபஷ்யதா கதம் தாசரதௌ தூம் பூமௌ சயானே சஹசீதயா சக்யா நித்ராமயா லப்தம் ஜீவிதம் வாசுகானி வா. லக்ஷ்மண சொல்ற பார்த்த, உங்க பேர்லாம் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை,
நீங்க கட்டாயம் ராமன ரக்ஷணம் பண்ணுவாங்கோ சீதா திராட்டிய ரக்ஷணம் பண்ணுவாங்கோ நான் நிம்மதியா ஆனண்ட போய் தூங்கலாம். ஆனா எனக்கு தூக்கம் வரல, இங்க என்ன நடக்கிறது பாத்தேரா அப்படின்னு கேக்குறாரு. என்ன நடக்கிறது? ராமர சீதையும் படுத்துட்டு இருக்கா. இது படுத்துக்கல, எங்க படுத்துட்டு இருக்கா அதுதான் நான் கேக்குறேன். தரையில படுத்துட்டு இருக்கா, மரத்தடியில படுத்துட்டு இருக்கா. இதை காட்டலமா வேற போனோம். கதம் தாசரதோ பூமோ சயானே சக சீதையா. ராமர் மாத்திரம் படுத்துட்டு சீதா பிராட்டியும் படுத்துட்டு இருக்கா. அந்த சீதா பிராட்டி இன்னேத்தி ராத்திரி வரைக்கும் பூமியில தரையில படுத்துட்டவோ கிடையாது, அவள் கட்டில படுத்துட்டவோ இல்ல, மொத்தையில படுத்துட்டவள். ராமராவது ஒரு கால் விசாமித்தர் அழிச்சு போன சமயத்துல நாங்களாவது தரையில படுத்துட்டு இருக்கோம், அவள் பார்த்தவள் இல்ல. அப்படிப்பட்டவள் இந்த காட்டுல தரையில படுத்துட்டு இருக்காள். இத பார்த்துட்டும் நான் தூங்கணும்னு நீர் நினைக்கிறேரா, எனக்கு தூக்கம் வரும்னு நீர் நினைக்கிறேரா கிட்ட சொல்றா. கதம் தாசரதம் பூமோ சயாதே சகசீதையா சக்யா நித்ராமயா லப்தம் ஜீவிதம் வா சுகானிவா. இப்படி பாக்குறா. மறுநாள் இது ராத்திரி போயிட்டு, இது ரெண்டு பேரும் சுற்றி வந்துட்டு ராத்திரி போயிட்டு கார்த்தால எழுந்திருக்கிறது. கார்த்தால வந்த உடனே ராமர் கட்டளை இடுறார், இந்த மந்தாகினி நதி இருந்துருக்கு, இந்த கங்கையை தாண்டணும், இதுக்கு நீ என்ன படகோ கொடுக்கோ அதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை பண்ணு அப்படின்னு சொல்றார். பக்கத்தில் சுமந்திரர் கை கூப்பிட்டு நிற்கின்றார். சுமந்திரரை பார்த்து சொல்றார், போறோம், இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டாய் போச்சு, இனிமே நீர் போய் சொல்லும், ஊருக்கு போய் தசரத சக்கரவர்த்தியிட எங்களுடைய பிரணாமங்கள்லாம் தெரிவிச்சு, கௌசல்யனிடத்துலையும் பிரணாமங்களை தெரிவிச்சு, சுமித்திரையினிடத்தையும் பிரணாமங்களை தெரிவிச்சு நீர் ஊருக்கு போயிடும் அப்படின்னு சொல்றார் அவர். அதே மாதிரி சுமந்திரரும், நானும் வந்துடுறேனே உம்மோட அப்படின்னு. இப்படி அந்தரங்கமா இருந்துருக்கிறவா, எல்லாருமே வந்துட்டாள்னா யார் தசரதரை பார்த்துப்பா, யார் கௌசல்யாவை பார்த்துப்பா, நீர் அவசியம் போயாகணும், நீர் அயோத்திக்கு பட்டு போயிடும், போயிட்டு தசரதரை பார்த்துக்கோன்னு சொல்லி சுமந்திரரை அனுப்பிச்சு வச்சுடுறார். குகனும் அங்கேருந்து ஓடத்தை கொண்டு வந்துட்டார், படகு கொண்டு வந்துட்டார், படகுல ஏத்தணும். என்ன சுவாரஸ்யமான வார்த்தை பாருங்க. ஆரோப்பிய மைதிலியம் பூர்வம் பூர்வம் ஆதுரோக ஆத்மவாஸ்தத. இவர் முன்ன படகுல ஏறிட்டேரா, ஏறிண்டு இவர் மைதிலிய அதுல பிடிச்சு, கைய பிடிச்சு அவளு படகுல ஏத்தி விடுறேரா. இறங்கச்ச என்ன பண்றேர், அவளு முன்ன இறக்கி விடுறாராம், இறக்கி விட்டுட்டு அப்புறம் அவர் இறங்குறாராம். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். இப்பவும் காஞ்சிபுரத்துல தொப்பம் நடக்கும். அந்த தொப்பம் நடக்குச்சு பெருமாள் ஏழு பேர் தாயார் ஏழு பேர். இந்த தொப்பத்துல இறங்கணுமோ இல்லையோ, இறங்கச்சே முதல்ல பெருமாள் இறங்கிடுவார், இறங்கிட்டு அப்புறமா தாயார் இறங்குவா. அந்த இவர் தாம் படகுல ஏறிண்டு கை கொடுத்து சீதா திராட்டிய ஏற்றி விடுற மாதிரி இவர் ஏற்றி விடுறது. இறங்கச்சே என்ன பண்ணுவார், அவளு முன்ன இறக்கி விடுறது, தாயார் முன்ன இறங்கிடுவா, அப்புறம் பெருமாள் இறங்குவேன். அந்த மாதிரி இது அப்படியே பெரியவாள்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிருக்கான். இந்த படகு போயிட்டே இருக்கு, அந்த கங்கையினுடைய மத்தியத்துல போச்சான். அந்த நடுவுல போச்சே கங்கையை பார்த்து சீதா திராட்டி அப்படியே ஸ்தோத்திரம் பண்றா. மத்தியந்து சமனு பிராபிய பாகீரத்யாஸ்தனிந்திதா வைதேகி பிராஞ்சலித் பூத்வா தாம் நதி மிதம் அப்ரவீதி. அந்த நதியை பார்த்து, கங்கா நதியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. சாத்வம் தேவி நமஸ்யாமி பிரசம்சாமி சசோபனே பிராப்துராஜ்யே நிரவ்யாக்ரே சிவேன புனராங்கதே கவாம் சரசஹஸ்ரஞ்ச வஸ்திராண்யன்னஞ்ச பேசலம் பிரம்மணேபியா பிரதாஸ்யாமி தவ பிரயதிகீர்ஷயா சுராகட சஹஸ்ரேண மாம்சபூதௌதனேன யக்ஷே த்வாம் பிரியதாம் தேவி பூரீம் புனருபாகதா. கங்காதேவி உனக்கு பிரணாமம் நான் பண்றேன், உன்னை தாண்டிட்டு நான் இப்ப போறேன். நான்
14 வருஷம் நான் காட்டுல இருந்துட்டு திரும்பி வந்து சௌக்கியமா திரும்பி வந்தேன்னாக்க, உன்னுடைய பிரீதி உண்டாவதற்காக பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய வஸ்திரங்கள்லாம் கொடுக்கறேன், நிறைய தனங்கள்லாம் கொடுக்கறேன், உனக்கும் 100 குடம் கல்லு உன்னுடைய கங்கையில நான் கொட்டி உனக்கும் அர்ச்சனை நான் பண்றேன், நானு இது நான் பண்றேன், எனக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ மறுபடியும் நாங்கள்லாம் திரும்பி வரும்படி சௌக்கியமா திரும்பி அயோத்தியா பட்டணத்துக்கு வரும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும்னு அந்த கங்காதேவியை பிரார்த்தனை பண்றாளாம். அந்த கங்காதேவியை பிரார்த்தனை பண்ண பிற்பாடு இப்போ அந்த அங்க போறார் அண்ணன் தாண்டி போயிட்டு தாண்டி இறங்கியிருக்காரு எல்லாம் பண்ணார். மறுபடியும் அவருக்கு ஒரு அந்த படகு திருப்பி அனுப்பணுமோ இல்லையோ, குஹன் ஆயிச்சம் அந்த படகு திருப்பி அனுப்பணுமோ இல்லையோ, திருப்பி அனுப்பிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணரை பார்த்து சொல்றாராம், லக்ஷ்மணா எனக்கு இப்போ ஒரு சந்தேகமா இருந்துருக்கு, நான் வந்துட்டேன், அப்பாவா ரொம்ப கஷ்டப்படுறேன், பரதனும் இல்லை, கைகேயி மாத்திரம் இருந்துருக்க, அம்மா கௌசல்யா இருந்துருக்கா, அவளும் ரொம்ப வயசானவளா இருந்துருக்கா, ஒன்றும் முடியாதவளா இருந்துருக்கா, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருக்கவள் யார் அவளை பார்த்துப்பான்னு எனக்கே தெரியல, ஆகையால நீ வேணா திரும்பி போயிடு, திரும்பி போய் அவளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சேத்தே பரம துக்கார்த்தா பதிதா சோகசாகரே ஏகோக்கியம் அயோத்தியாஞ்ச பிருத்திவீஞ்சாபி லக்ஷ்மணம் அயல் தேன லக்ஷ்மண நாஹத்யாஹம் ஆத்மானம் அபிஷேச்சயே ஏதன்யச்ச கருணம் விலப்பிய விஜனே பகு விலோ விலாபோ பரதம் ராமம் கதாத்திஷமிவானிலம். ராமர் இப்படி கஷ்டப்பட்டுக்கிறான், நீ போட்டு நீ போயிட்டியானா எனக்கு பரவாயில்ல, நீ போய் அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்ப லக்ஷ்மணர் கை கூப்பின்ட்டு சொல்றாராம், நச்ச சீதா துவயாகி நான் நச்சாகமபி ராகவா முகூர்த்தமபி ஜீவாவஹா ஜலான் மத்ஸ்யாதிவோத்ருதௌ. உன்னை விட்டு சீதா பிராட்டியும் இருக்க மாட்டா, ஒரு க்ஷணம் கூட ஜீவிக்க மாட்டா, என்னை விட்டு அதே மாதிரி நானும் உன்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் ஜீவிக்க மாட்டேன். இது ஜலத்திலேருந்து ஜலான் மத்ஸ்யம் விபோதத்தோ, ஜலத்திலேருந்து மத்ஸ்யம் இருந்துருக்கேன், அந்த மத்ஸ்யம் வெளியில வந்ததுன்னாக்கா அது ஜீவிக்குமா, ஜீவிக்காது. அந்த மாதிரி தான் நானும் ஜீவிக்க மாட்டேன், நீயும் ஜீவிக்க மாட்டா, சீதா பிராட்டியும் ஜீவிக்க மாட்டா, எங்க ரெண்டு பேரையும் உன்னை விட்டு போகணும்னு சொல்லவே சொல்லாதையும், எப்பவும் நாங்க உங்களோட தான் இருப்போம்னு சொல்லிட்டேரா, இதையும் கேட்டுருக்கு. அப்புறம் மல்ல இவா ரெண்டு பேருமா போறாளாம். இந்த கங்கையிலேருந்து போகச்சு கங்கை பிரயாக வருது. பிரயாகன்றது இருக்க ரொம்ப பரம பாவனமான ஸ்தலம். பிரயாகம் அபிதா பஸ்ய சௌமித்ரே தூபம் உத்தமம் அக்னே பகவத கேதும் வந்தே சந்நிஹிதோ முனி. அந்த பிரயாக என்ற போகச்சையே பாக்குறாளாம். அந்த இடத்துல பாரு, ஒரு இடத்துல புகை வருது. இந்த புகை வரத பார்த்தாக்கா இங்க பக்கத்துல தான் ஏதோ ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருக்குன்னு ஏற்படுறது. அந்த மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு நாம போகலான்னு சொல்றாராம். அந்த ஆசிரமம் பரத்வாஜருடைய ஆசிரமம். அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்குள்ள போறார். சப்ரவிஷ்ய மகாத்மானம் ரிஷிம் சிஷ்ய கணேரவ்ரதம் சம்சித விரதம் ஏகாக்ரம் தபசாலப்த சக்ஷுஷம் ஹூதாக்னிஹோத்ரம் திருஷ்ட்வைவ மகாபாகஹ கிருதாஞ்சலிஹ ராமஹ சௌமித்ரிணா சார்த்தம் சீதையா ச அப்யவாதயதே. அந்த இடத்துக்கு போறே ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமா போறா. அதுவும் சாயங்கால வேலையாயிடுத்து. அந்த பரத்வாஜர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்க, ஹுதாக்னிஹோத்திரம் திருஷ்ட்வைவ மகாபாகஹ கிருதாஞ்சலிஹ, அவரை பார்த்த உடனேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, இப்படிப்பட்ட மகான் எழுந்திருள் இருக்காருன்னு அவரை போய் சேவிக்கிறார். அவர் ரெண்டு பேரும் சேவிக்கச்சு என்ன, ராமஹா சௌமித்ரனா சார்த்தம் சீதையாச்ச அபிவாதியத்தை அபிவாதனம் பண்ணாராம். அபிவாதனம் பண்ணி சேவிக்கிறாராம். நாங்கள்லாம் யார் தெரியுமா தசரத்தருடைய குமாரன்னு. வசிஷ்டரை திலீபன் போய் சாயங்கால வேளையில போய் சேவிக்கிறத மகாகவி காளிதேசம் சொல்றான். தயோ ஜகிருஹது பாதானு ராஜா ராஜ்ஞி ச மாகதி தௌ குருஹு குரு பத்னி ச பிரீத்யா பிரதிநனம் ததுஹு. ராஜாவும் ராஜபத்னியாக இருந்திருக்கிற
ராஜபத்னி ரெண்டு பேருமா அந்த வசிஷ்டருடைய திருவடியும் வசிஷ்டருடைய பத்னியினுடைய திருவடியும் பிடிச்சுண்டா. அதே மாதிரி ராமரும் சீதையுமா பரத்வாஜரை ஆசிரியச்சு அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டாள் என்பதாக சொல்றார். அப்போ பரத்வாஜரை பார்த்து சொல்றார், நாங்கள்லாம் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர், நாங்கள் ரெண்டு பேரும், இது சீதை என் மனைவி, நாங்கள் பெம்பரம் தசரதருடைய கட்டளை பிரகாரம் காட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்றாராம். நீ ஒரு சமாச்சாரமும் சொல்ல வேண்டாம், மொத்தம் எனக்கு தெரியும். ஆகையால பரத்வாஜோ பிரவீத் வாக்கியம் தர்மயுக்தம் இதம் வசம் சிரஸ்ய கலு காகுஸ்த பசியாம்யஹமுபாகதம். ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்கிறத பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நீ என்ன விஷயம், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அங்க நடந்தது மொத்தம் எனக்கு மொத்தம் தெரியும். ஆகையால நீ எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய ஆசிரமத்திலேயே தங்கிடு. காட்டுக்கு தானே போனோம்னு சொன்ன, இது காடு தான், என்னுடைய ஆசிரமத்திலேயே நீ தங்கிட்டியானாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிடும். உனக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா சகாரத்தையும் நான் பண்றேன். ஆகையால நீ விசாரப்படாதுன்னு பரத்வாஜர் சொல்றாராம். அப்ப சொல்ற, மகர்ஷி சேவித புண்ணிய பர்வதா சுபதர்சனா, எனக்கு இந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுல பத்தி எந்த சிரமமும் இல்லை, ஆனா இது பட்டணத்துக்கு வெறுகு அருகாமையில் இருக்கிறதுனால பட்டணத்து ஜனங்கள்லாம் வந்து இந்த ஆசிரமத்தில் உங்களுக்கு அடிக்கடி என்ன பார்க்கறதுக்காக வந்து தொந்தரவு பண்ணா பண்ணுவா. அதில் வேற ஏதனா ஒரு இடம் சொல்லும், நல்ல இடம் சொல்லும், அந்த இடத்துக்கு நான் பட்டு போறேன் அப்படின்னு சொல்ற. நீ சொல்றதும் ரொம்ப சரியான வார்த்தை தான். இத்து இத்து ஏதா சுபம் வாக்கியம் பரத்வாஜோ மகாமுனிகி, பரத்வாஜர் சொன்னேராம். நீ சொல்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல வார்த்தை தான் இது. ஹெல் நான் ஒன்று சொல்றேன், நான் இங்கேருந்து கொண்டது கொஞ்சம் தூரத்தில் சித்திரக்கூட்டம்னு ஒரு மலை இருந்துருக்கு. அந்த சித்திரக்கூட்ட இதிக்யாத கந்தமாதன சன்னிபம் யாவதா சித்திரக்கூட்டஸ்ய நரஹ ஸ்ருங்காண்யவேக்ஷதே கல்யாணானி சமாதத்த நபாபே குருதே மனஹ. அந்த சித்திரக்கூட்ட மலைய அந்த சிகரத்தை பார்க்கிற வாழ்க்கே சகல க்ஷேமங்களும் ஏற்படுமா. அவளுக்கு பாபம்ன்றது ஒட்டவே ஒட்டாதான், அதை நான் சொல்றேன். அப்பேற்பட்ட இலைய இடத்த போய் பார்க்கணும். இன்னைக்கும் சித்திரக்கூட்டகிரி இருந்துருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருந்துருக்கு. அங்க போய் பெருமாள் ராமன் எழுந்தொழி இருந்த இடம்லாம் காண்பிக்கிறாங்க. இங்க எழுந்தொழி இருக்காரு, அங்க எழுந்தொழி இருந்துருக்காருன்னு சொல்றார். அந்த கிரி பிரதட்சணம் பண்ணாலே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சித்திரக்கூட்டத்துக்கு. அந்த தூரேந்து பார்த்தாலே போறோம்னு சொல்லச்சே, அந்த பிரதட்சணம் பண்ணாக்கா எவ்வளவு பாவணுன்றது சொல்லவும் வேணுமா, அதை எல்லாம் பண்றாரு. சரி அந்த இடத்துக்கு பத்து போயிடு அப்படின்னு. அந்த இடம் எப்படிப்பட்டதானதுன்றதுக்கு சொல்லிட்டு ரொம்ப எல்லா இடமும் அந்த வர்றது ரொம்ப சந்தோஷமாக நல்ல இருக்கக்கூடியதாக மதுமூல பலோபேதம் சித்திரகூட்டம் ரஜேதிஹ வாசமோ பைக்கம் மன்னே தவராம மகாபலஹான். அந்த இடத்துல நிறைய பழங்கள்லாம் இருக்கு, கிழங்குகள்லாம் இருந்துருக்கு, நல்ல ஜலம் போடுறது, மந்தாகினி ஜலம் அந்த இடத்துல போறது, இப்படி மொத்தமா இருந்துட்டு பார்த்து அந்த சன்னிவேசம் இருக்கு பாருங்கோ, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், அந்த இடத்துக்கு நீங்க போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாராம். அப்போ போறாராம். போகச்சே பரத்வாஜர் அன்னைக்கு ராத்திரி பரத்வாஜ ஆசிரமத்துல தங்கிட்டு மறுநாள் கார்த்தால இவா மூணு பேரும் கிளம்பி போறா. போகச்சே மறுபடியும் பரத்வாஜரை சேவிச்சுட்டு அவரிடத்துல இருந்து விடைபெற்று போறாளாம். போற வழியெல்லாம் சீதை கேட்கிறாளாம். இந்த இடத்தெல்லாம் பார்க்கச்சே அந்த வனதேவத்தையெல்லாம் ஸ்வஸ்தி தேவி காந்தராம் வித்தாம் பாரையன்மே பதிவுர்வதாம். அந்த யமுனை, இது வந்து பரத்வாஜ ஆசிரமம் திரிவேணி சங்கமத்துக்கிட்ட இருந்துருக்கு, பிரயாகையில இருந்துருக்கு. இங்கேருந்து சித்திரக்கூட்டத்துக்கு போகணும்னா யமுன கரையிலேயே போகணும், அந்த யமுனையை தாண்டி தான் போகணும். அந்த யமுனை, அந்த யமுனா ஜலம்ன்றது கருப்பா இருந்துட்டு இருக்கும், கங்கா ஜலம் வெள்ளையா இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கும் போய் பிரயாகையில பார்த்தோம்னாக்கா அந்த கருப்பா இருந்துருக்கிற யமுனா ஜலமும் வெள்ளையா இருந்துருக்கிற கங்கா ஜலமும் ஒன்னா சேர்றது நமக்கு தெரியும். சரஸ்வதி தான் அந்தர்வாகியா இருந்துருக்கு, கீழே போயிட்டு இருக்குதா இருந்துருக்கு. அந்த கங்கா யமுனைய தீரத்தை தாண்டச்சு யமுனைய ஸ்தோத்திரம் பண்றா. காளிந்தி மத்தியமாயா தா சீதா த்வே நாம வந்ததா
ஸ்வஸ்தி தேவி தராமி த்வாம் பாரம் ஏன்மே பதிவிரதாம். என்னுடைய பதிவிரதமா இருந்திருக்கிற என்னுடைய கணவனையே நினைச்சிருக்கிற நான் உன்னை தாண்டுறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அப்போ அங்கேருந்து தாண்டி போற போனா ஒவ்வொரு மரங்களா தாண்டி போறாளாம், அந்த மரத்துக்கெல்லாம் ஒரு பிரணாமம் பண்றாளாம். நமஸ்தேஸ்து மகாவிருட்சம் பாரையேன்மே பதிர் விரதாம் விரதம், என்னுடைய பதியை நீ ரட்சணம் பண்ணணு, என்னுடைய பதியை ரட்சணம் பண்ணணும்னு ஒவ்வொரு வனதேவத்தையும் சொல்லிட்டு இருக்காளாம். இப்போ இப்படி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கிற பார்க்கச்செல்லாம் கேட்கிற, இது என்ன மரம், இது என்ன புஷ்பம், இது என்ன பழம், இது என்ன, இது என்னது, இது என்னதுன்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டே போறாளாம். ஏகைகம் பாதபங்குல்மம் லதாம் வா புஷ்பசாலினியம் அதிருஷ்ட ரூபாம் பசியந்தி அமம் பப்ரச்சசாபலாம். இதுக்கு முன்ன பார்த்தது கிடையாது, அத்த ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு கொடியையும் பார்த்து இது என்ன மரம், இது என்ன கொடி, இது என்ன பழம், இது என்ன பூ அப்படின்னு கேட்டுட்டு போறாளாம். இதை பார்த்துட்டே போறார் அவர். இப்படியே போய் சேர்ந்துட்டான், சித்திரக்கூட்டத்துக்கு போய் சேர்ந்துட்டான். சித்திரக்கூட்டத்துல போன உடனே ராமர் சொல்றாராம், இங்க இருக்கிற மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் பாரு, எவ்வளவு பழுத்து தொங்கறது, அந்த களையே ஒடிஞ்சு போடும் போல இருந்துட்டு இருக்கு. அங்க மரத்துல பார்த்தோம்னா தேன் கூடு கட்டி இருக்கு. ஒரு தேன் கூடுல பார்த்தோம்னாக்கா ஒரு மரக்கால் அளவு தேன் இருக்குமா. பசிய துரோண பிரமாணி லம்பமானி லக்ஷ்மணான் மதுனி மதுகாரி சம்பிரதானி நகே நகே. ஒவ்வொரு மரத்துலயும் ஒவ்வொரு தேன் கூடு கட்டி இருக்கு, ஒவ்வொரு தேன் கூடும் அவ்வளோ அவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தேன் கூடுலேருந்தையும் பார்த்தோம்னாக்கா ஒரு மரக்கால் தேன் ஆப்பிடுமா. இது பாரு என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்குன்னு ஒவ்வொருத்தரா சொல்ல வேண்டிய இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா ராமர் லட்சுமணர்கிட்ட சொல்ல வேண்டியது, சீதையிட்ட சொல்ல வேண்டியது, இப்படி ஒரு ஒரு சந்தோஷமா இவெல்லாம் போயிட்டே இருந்துட்டு இருக்காளாம். அப்போ வால்மீகி பகவானுடைய ஆசிரமம் வருது, மகர்ஷியனுடைய ஆசிரமம். அந்த வால்மீகி ஆசிரமத்துல போய் வால்மீகியை போய் இவெல்லாம் சேவிக்கிறா. சேவிச்ச பிற்பாடு வால்மீகி மகர்ஷியும் சொல்ற, இந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை நிறுவிண்டு இந்த இடத்துல நீங்கள்லாம் இருந்துக்கோங்கோ என்பதாக சொல்லி அனுப்புகிற. இது வரைக்கும் ராமர் வனவாசத்துக்கு போய் சித்திரக்கூட்டத்துல கொண்டு விட்டாய் போச்சு. இனிமே அயோத்தியில நடக்கிற நிகழ்ச்சிய பார்க்கணும். சுமந்திரர் திரும்பி போறார். திரும்பி போன உடனே தசரத சக்கரவர்த்தி கௌசல்ய இவெல்லாம் இருந்துருக்கா, அந்த இடத்துல அந்த சுமந்திரர் போய் கொண்டு விட்டு வந்துட்டேன்னு சொல்லி சுமந்திரர் சொல்றார். அப்போ தசரதர் கேட்கிறார், என்ன சொன்னா என் பையன், என்ன சொன்னா அப்படின்ற. வினிஸ்வசம் தம் தாயம் தம் அவஸ்தம் அஸ்வஸ்தம் இவ குஞ்சரம் ராஜாது ரஜசா சூத்தம் துவஸ்தாங்கம் சமுபஸ்திதம் அசுருபூர்ண முகம் தீனம் உவாச்ச பரமார்த்தவம் கொணுவத்யதி தர்மாத்மா விரட்சமூலமுபாசிரிதா சோத்யந்த சுகித சூத கிமசிஷ்யதி ராகவா. அப்பா சுமந்திரரே நீ தானே அழைச்சிட்டு போனே. ராமர் எப்படி அந்த இடத்துல இருந்துருக்க, என்ன சாப்பிட்ற, எப்படி படுத்துக்கிற, சீதை எப்படி இருந்துருக்க, எனக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சா, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அவர் ரொம்ப அப்படியே ஆயாசமா பொறுத்துட்டு இருக்காராம், என்னைக்கு போறதோ அன்னைக்குலேருந்து ஒன்றும் பண்ணல. அப்ப சொல்ற, கிமுவாச்ச வச்சோரமா கிமுவாச்ச ஜலக்ஷ்மணா சுமந்திர வரவாசாத்ய கிமுவாச்ச சமைதிலி. லக்ஷ்மணர் என்ன சொன்னார், சீதை என்ன சொன்னார், ராமர் என்ன சொன்னார் சொல்ற. இப்படி இந்த கிழம் எங்களை அனுப்பிச்சுட்டேன்னு யாரன்னா வீராளா இல்ல என்ன சொன்னா அவெல்லாம் என்ன சொன்னான்னு சொல்லு அப்படின்னா. அப்போ சூத்தர் சொல்றான், சிரசா ராமர் சொல்லி அனுப்பிச்சது சொல்ற, சிரசா வந்தனீயஸ்ய வந்தௌ பாதௌ மகாத்மனஹ சர்வம் அந்தஃபுரம் வாச்யம் சூதமத்வஜனாத்வயா. நான் இங்க இருந்தா கூட அவரோட தலையால அவரை வணங்குறேன்னு போய் தசரத சக்கரவர்த்தியிட்ட சொல்லு காட்டுல ராமர் சொன்ன வார்த்தையாம். அதோட மாத்திரமில்ல, அந்த அந்தஃபுரத்துல இருந்துருக்கிற எல்லாருக்கும் நான் என்னுடைய பிரணாமங்களை தெரிவிக்க வேண்டியது, எல்லாரையும் சௌக்கியமா பார்த்துக்க சொல்லி சொல்லுங்கோ, ஆரோக்கியம் எல்லாரையும் விசாரிச்சுதான் சொல்லுங்கோ, எங்க அம்மாவனிடத்துல போய் சொல்லுங்கோ, சுமித்ரின் இடத்துல போய் சொல்லுங்கோ, இப்படி எல்லாத்தையும் சொல்லுங்கோன்னு சொன்னாரா. இதே வார்த்தையை தான் லக்ஷ்மணரும் சொன்னார். சரி, லக்ஷ்மணர் வந்து கொஞ்சம் கோபத்தோட அப்பப்போ மூச்சு விட்டுட்டு இருந்தே
ஆனாலும் பொதுவாக சரி ராமர் பின்னாடி போக வேண்டி போயிடுத்து, ராமர் என்ன சொல்றாரோ அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். சீதா பிராட்டி என்ன சொன்னார்னு சொல்றியா, நான் இதுக்கு முன்ன இந்த மாதிரி நான் சீதா பிராட்டிய பார்த்ததே கிடையாது. அதிருஷ்டபூர்வ வியசன ராஜபுத்திரி யசஸ்வினி என துக்கேன ருததி நைவமாம் கிஞ்சித பிரமீது. அப்படி கஷ்டத்தோடு இருந்துருக்கிற சீதா பிராட்டி என்னிடத்துல எதுவுமே சொல்லல, இதுதான் அங்க நடந்தது வேற ஒன்றும் இல்லை. சரி, வர வழியில என்ன நடந்தது, உலகத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, விஷயத்தை மகாராஜ மகாவியசன கருஷிதாக அப்படி விரக்ஷாஸ்பரிம்லானாக சப்புஷ்பங்குரகோரகாக. உன்னுடைய நாட்டில் தசரத சக்கரவர்த்தியினுடைய நாட்டில் வசிக்கிறதாக இருந்துருக்கிற நாட்டாருடைய ராஜ்யத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் அச்சேதனங்கள் கூட விஷயத்தை தட்சிண கோசலம் உத்தர கோசலம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற உன்னுடைய ரட்சணத்தில் இருக்கிற எல்லாமே இக்ஷா கோணம் இயம் பூமி சசைலவன காணனா மரத்தோடையும் காட்டோடையும் மலைகளோடையும் காடுகளோடையும் கூடி இருந்திருக்கிற இந்த பூமியானது இக்ஷாக்குகளுடைய நாடு என்பதாக சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற விஷயம், அந்த நாட்டில் இருந்திருக்கிற சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே விஷயத்தே உன்னுடைய பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் தரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹா. ஜனங்களுக்கு வினயத்தை உண்டு பண்ணுவதனாலையும் ரக்ஷணத்தினாலையும் பரணத்தினாலையும் ராஜாவே அந்த உலகத்து அந்த லோகத்தில் இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ராஜாவே தகப்பனாக இருந்திருக்கான்னு சொன்ன பிரகாரத்தில் நீ அந்த மாதிரி ஆள்கின்ற உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிற தாவரங்கள் ஜமங்கமங்கள்னு பட்சபாதம் இல்லாமல் எல்லா வஸ்துக்களும் விஷயத்தை மகாராஜா நீ மகாராஜா மாத்திரம் இல்ல மகாராஜா க்ஷத்ரியாளுக்கெல்லாம் ராஜாவாக நீ இருந்துருக்க, உன்னிடத்துல உனக்கு உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கு. ராஜான்ற பேர் எப்படி வருது, உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரையும் கழிக்கும்படியாக பண்ணுவதனாலே அவனுக்கு ராஜான்னு பேரு. நீ ரஞ்சநாத் ராஜான்னு சொல்றோம், ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் மகாராஜனாக இருந்துருக்க, அப்படிப்பட்ட உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கிற இந்த தேசம் முழுக்கமே ராகமவியசன கரு சீதாக குணாபிராமம் ராமம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ராமனுடைய பிரிவுனாலே ரொம்ப துக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கா. ராமம் வியசன கர்ஷிதாக என்ன, எல்லாருக்கும் பிரீத்தியாக இருந்திருக்கு இந்த ராமனுக்கு இப்படிப்பட்ட வனவாசம் வருவதா என்று அவள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளாம். உலகத்தார் எல்லோரையும் வாழ்விக்க வந்த வள்ளலாக இருந்திருக்கிற ராமனுக்கு இப்படி ஒரு சிரமமா என்று அது கஷ்டப்பட்டுருக்கா மக்கள்லாம். ராமவியசன கருசிதாக அபிவிருட்சாக பரிமானாக, இது மக்கள் விருட்சாக அபி மரங்கள் கூட விருட்சங்களும் கூட அந்த விருட்சங்களும் விருட்சாக அபின்னு சொன்னதுனால மரங்களே வந்துருத்துனாக்கா ஜனங்கள் தேவதைகள் வனதேவதைகள் மீது எல்லாருமே நிற்கும். விருட்சாக பரிம்லானாக அவ அப்படியே முகம் கூம்பி போயிட்டான், அது ஒன்றும் இல்லாதபடி அவ்வளோ கஷ்டப்படுறாளாம். அந்த மரத்தில் அடியில் வெட்டிட்டாக்கா மேலே எப்படி அந்த பழங்கள்லாம் அப்படியே வாடி இலை பழம் பூ எல்லாம் வாடி போயிடுமோ அந்த மாதிரி வாடி போயிட்டாளா மொத்த பேரும். பரிம்லானாக மரம் மாத்திரமில்ல அதுல புஷ்பங்கள் முளைகள் எல்லாமே அப்படியே வாடி போயிடுத்து. இது அப்படியே படம் பிடிச்சும் வந்து சொல்ற தசரத சக்கரவர்த்திக்கு சுமந்திர. இது வால்மீகி பகவானால தான் இந்த மாதிரி எல்லாம் காண்பிக்க முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது.
விஷயேதே மகாராஜ மகாவியசனகர்ஷிதாஹ அபிவ்ருக்ஷா பரிம்லானாஹ சபுஷ்பாங்குரகோரகாஹ அத்ரோத்யானானி சூன்யானி பிரலீன விஹகானி ச நச்சாபிராமான் ஆராமானி பசியாமி மனுஜரேஷபம். எந்த பார்க்கு எந்த தோட்டம் ஆராமங்கள் போனாலும் எல்லாம் காலியாக இருந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல கூட யாரும் விளையாடுறதே இல்லை, எல்லாரும் தம்பாட்டுக்கு ஏதோ போயின்னு இருக்கா வந்துட்டு இருக்காள் தவிர எல்லாரும் ஜீவச்சவமாக போயின்னு இருக்கா. ராமர் காட்டுக்கு போன உடனே ஒருத்தரும் சந்தோஷம் இல்லாத இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கா பக்கத்தில் இருக்கிற கௌசல்யா. கௌசல்யா சுமந்தரரை பார்த்து சொல்கிறா, உனக்கு தான் இப்போ தெரியும் ராமர் எங்கே போயிருக்கேன்றது தெரியும், என்ன கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னா. நயமாம் எத்திரகா குஸ்தா சீதா எத்திர லக்ஷ்மணா தான்வினா க்ஷணமப்பிய ஜீவிதும் நோத்ஸஹைக்யஹம். ராமர் எங்க இருக்காரோ சீதை எங்க இருக்காரோ லக்ஷ்மணர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல என்னை கொண்டு விட்டுடும், அவள்லாம் பார்க்காமல் என்னால் ஜீவிக்க முடியாது போல இருக்கு, ஆகையால என்னை கொண்டு விட்டுடுன்றதெல்லாம் கௌசல்யர். அவளை பார்த்து சீதா ராமர் சொல்றதும் சுமந்திரர் சொல்றாராம், நீ விசாரமே பண்ணாத, அவ மூணு பேரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா, சீதா பிராட்டி லக்ஷ்மணர் ராமனுக்கு வேண்டிய பரிச்சரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சீதா பிராட்டியும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சந்தோஷமா போயிட்டு இருக்கா, இங்கேருந்து அழைச்சிட்டு போகச்செல்லாம் அவ ஒன்றும் அழுதுண்டுலாம் வரல, இது எந்த ஊர் இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பாஷை பேசுவா, இவா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, இவா எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றா இதை கேட்டுட்டு போற, இந்த மரம் என்ன மரம், இந்த நதி என்ன நதி, இப்படி ஒவ்வொன்றா கேட்டுட்டு போயிட்டு இருக்காளே தவிர அவளும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கா. பரிபுருச்சதி வைதேகி கிராமாஸ்து நகராணிச்ச கதின் திருஷ்டா நதீனான்ச்ச பாதபான் விவிதானபி. போச்சே வர மரங்கள்லாம் பார்த்துட்டு இந்த ஊர் என்ன ஊர் இந்த கிராமம் எந்த கிராமம்னு ஒன்று ஒன்றா கேட்டுண்டு அவளும் திருப்தியாக தான் போயின்னு இருக்கா. ஆகையால ஒன்னு நாகாரைதி சந்திராசம் பாஹு ராமஸ்து சம்சிரிதா கஜம் வா வீட்ச சிம்ஹம் வா வியாக்ரம் வா வனமாசிரிதா. காட்டில் புலியோ அல்லது கரடியோ இல்லைன்னா சிம்மத்தையோ பார்த்து அவள் பயப்படவே இல்லை, அவள் ராவனுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால தைரியமா அவள் இருந்துட்டு இருக்கா, நீ விசாரப்படாதுன்னு கௌசல்யக்கு சொல்றேனா. அப்போ கௌசல்ய என்ன இருந்தாலும் பத்த மனம் அப்படியே கஷ்டப்படுறது. கௌசல்ய ராஜாவை பார்த்து சொல்றானா, சவிவுலம் எத்யபி த்ரிஷு லோகேஷு பிரதிதந்தே மகத்யசா சானுக்ரோஷோ வதான்யஸ்ட பிரயவாதீச ராகவஹா. உனக்கு ஊர்ல எல்லாம் பேர் இருக்கு தசரத சக்கரவர்த்திக்கு, நீர் பெரிய தயோட உடையவர் பெரிய வள்ளல் அப்படின்னெல்லாம் சத்தியத்தையே சொல்றவர் பிரியத்தையே சொல்றவர்னு சொல்றார், இது ஊராருக்கு தானா, இது எங்க ராமனுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. இது ராமனு இந்த சீதா பிராட்டிய காட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு, இது நியாயமா, ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 14 வருஷம் கழிச்சு ராமன் திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப திரும்பி வந்தாக்க 14 வருஷமா ராஜ்யமானன் இருக்கிற பரதன் இந்தப்பா வாப்பா ராமா நீ கொடு, நீ இனிமே நாளையிலேருந்து ராஜ்யத்தை நீ சாதனம் பண்ணுன்னு அவன் தான் கொடுக்க போறானா, இல்ல அவன் கொடுத்தாதான் ராமன் அதை வாங்கிக்கலாமா, என்ன இது உச்சிஷ்டம் மாதிரி, இது எச்சல் மாதிரி, இது ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இன்னொருத்தர் அனுபவிக்கலாமா, இது சாட்சாத்தா நேரம் அவர் அனுபவிக்க வேண்டியது போக இது குலக்கிரமத்துல வரைச்சே பெரியவா அனுபவிச்சுட்டு சின்னவாளுக்கு வருதுன்றது வேணா இருக்கும், சின்னவா அனுபவிச்சுட்டு பெரியவா அனுபவிக்கிறதுன்றது இருக்க அது வந்து எந்த விதத்துல நியாயம், ராமனும் ஏத்துக்க போறது இல்ல. ஒன்னால நேர் இப்ப பண்ண காரியத்தினால என்ன ஆகி போச்சுன்னா, ஹதந்தயா ராஷ்டிரம் ஹதமிதம் சராஜ்யம் ஹதாஸ்மி சர்வா சக மந்திரி பீஷ்டன்ன, இந்த லோகமே அழிஞ்சு போயிடுத்து, இது எல்லாமே ஹதமாயிடுத்து, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கு, அகல் நானும் அழிஞ்சவனாக ஆயிட்டேன், இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணலாமான்னு தசரத சக்கரவர்த்தியை பார்த்து புலம்புறாளாம். அந்த தசரத சக்கரவர்த்தி புலம்பர புலம்பல், இது குலசேகர ஆழ்வார் 10 வாசுரங்களில் சொல்றார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது தசரதரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அனுப்பணும்னு அனுப்பலை, இருந்தாலும் எவ்வளோ பாபம் பண்ணியிருக்கேன்னு நான், இது எப்படி தான் இந்த மாதிரி ஆயிடுத்து பார்த்தியான்னு அவர் கஷ்டப்படுறேன். இத்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் அற்புதமான பாசுரங்கள். அதில் ஒரு இடத்துல தேவகி கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லச்சு, தேவகி கஷ்டப்படுறத சொல்லுவார்,
அதே மாதிரி ராமாவதாரத்துக்கு சொல்லுவதற்கே தசரதர் புலம்புறதாக சொல்லுவது. கௌசல்யக்கு கிடைச்ச பாக்கியம், அதாவது யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம் இவளுக்கு கிடைக்கலையே என்பதாக சொல்லுகின்ற, இதே மாதிரி தசரதர் படுற கஷ்டத்தை சொல்லி சொல்ற ஒரு சமயம். வந்தாளின் இணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகுவென்றாள் எம்மி ராமாவோ உனை பயந்த கைகேசி தன் சொல் கேட்டு நன்றாக நானினத்தை அழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே. கைகேசியினுடைய வார்த்தை, கைகேயினுடைய வார்த்தையை கேட்டு உன்னை காட்டுக்கு போக வச்சேன்னு சொல்றத உன்னை ஆச்சரியமா ராஜ்யத்தை சாசனம் பண்ணும்படியாக நான் பண்ணிட்டேன் தானே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. நெய்வாயவேல் நெடுங்கண் நேரிடையும் இளங்கோவும் பின்புக எவ்வாறு நடந்தனை எம் ராமாவோ எம்பெருமான் என் செய்கேன். ராமா நீ எப்படி நடந்து போனேன்னு தெரியலையே. உன் பின்னாடி சீதா பிராட்டி, சுகுமாரமான திறமேனி உடையவள் சீதா பிராட்டி, உன்னோட கூட இளங்கோவாக இருந்திருக்கிற உன் தம்பி லக்ஷ்மணன், நீங்க மூணு பேரும் எப்படி நடந்து போறோம்னு தெரியலையே. அரும்பு ஆவிசரு கேட்ட அருவினையேன் என் செய்கேன் அந்தோ யானே. அவ் மகாபாபி, அவ்வார்த்தைய கேட்டு நான் பண்ணிட்டனே, பெரும்பாவியின் மகனே போகின்றாய். நானும் பெரிய மகாபாபம் பண்ணவனாக இருந்துருக்கேன். யாருமே விரும்பாததாக இருந்துருக்கிற கானை கானகத்தை விரும்பாத கான் விரும்பி வெயிலுரைப்ப வெம்புசி நோய் கூற, ஒத்தரும் விரும்பாததாக இருந்துருக்கிற கானகத்துக்கு நீ விரும்புகிறாய், நீ போகிறாய். அங்க இருக்கிற ஒரு வேல் இது மாதிரி குத்துறதான் பருக்காங்கல், அப்படிப்பட்ட கருக்கங்கள்லாம் இருக்கிற இடத்துல நீ நடந்து போயிட்டு இருக்கியே, ராமா நான் உன்ன அனுப்பிச்சிருக்கிறதுக்கு என்ன பாப்பம் பண்ணனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாராம் தசரத சக்கரவர்த்தி. நான் என்ன பாப்பம் பண்ணோன்றத கௌசல்யன்ட்டு சொல்றேன் நானே அப்படின்னு அவரை கையை கூப்பிண்டு கௌசல்யன் இடத்துல சொல்றார். பிரசீத சிரசா யாச்சே பூமோ நிபெத்ததாஸ்மிதே யாச்சிதாஸ்மி ஹதா தேவ க்ஷந்தவ்யாஹம் நஹித்வயா ஜானாமி தர்மம் தர்மஜ்ஞ. அப்ப சொல்றாளாம், உன்னை கை கூப்பின்ட்டு சொல்றேன், நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம், கௌசல்யா சொன்னது எல்லாம் வாஸ்தவம், நான் தான் மகாபாபி, நான் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுத்து, ஆகையால என்ன மன்னிச்சிரும்னு கௌசல்யா பிரார்த்தனை பண்ற தசரத சக்கரவர்த்தி. அதை பார்த்த உடனே கௌசல்யக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போயிருத்தான். நான் ஏதோ புத்திர சோகத்தினால சொன்ன வார்த்தை இது, எனக்கு தர்மம் தெரியும், புத்திர சோகார்த்தையா தத்து மயா கிமபி பாஷிதம், நான் ஏதோ வளரிட்டேன், என்ன நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றானா. அப்போ அன்னைக்கு ராத்திரி போயிடுத்து, அன்னைக்கு ராத்திரி தசரத சக்கரவர்த்தி சொல்ற, இதுக்கு மேல நாம என்ன சொல்ல முடியும், நான் அன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணினேன், யார் யாரெல்லாம் நல்லது பண்ணா நல்லது, எதாச்சரதி கல்யாணி சுபம் வா எதிவா சுபம் ததேவ லபதே பத்ரே கர்த்தா கர்மஜம் ஆத்மனஹா. நாம் நல்லது பண்ணா நமக்கு நல்லது நடக்க போறது, நாம கெட்டது பண்ணமானாக்கா நமக்கு கெட்டது நடக்க போறது, நான் கெட்ட காரியம் பண்ணியிருக்கேன் அதுக்கு உண்டான பலனை நான் அனுபவிக்கிறேன், நான் யாரை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நான் பண்ண காரியம் தான் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி நீர் என்ன பண்ணிட்டே தசர சக்கரவர்த்தி என்ன பாப்பம் பண்ணிட்டே இருப்பேன்னா, சப்தவேதின்னு ஒரு இது, அதாவது காட்டுக்கு போனோமானாக்கா மிருகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு சில இடங்கள்ல தெரியாது நமக்கு, போயிட்டே இருக்கச்சே அந்த மிருகங்கள் பண்ணுற சப்தத்தை வச்சுட்டு அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த பானத்தால் அடிக்கிறது, அடித்தாக்கா அந்த மிருகங்கள் அப்படியே போயிடும் பிராணனை விட்டுடும், அந்த மாதிரி அந்த சாமர்த்தியம் சில பேருக்கு தான் உண்டு, அது தசரத சக்கரவர்த்திக்கு உண்டான். ஒரு சமயம் காட்டுக்கு போகிற, காட்டுக்கு போகச்சு ஒரு முனிக்குமாரர் அவர் ஆசிரமம் இருந்துருக்கு, அந்த ஆசிரமத்துக்கு அருக ஒரு முனிக்குமாரர் இருந்துருக்கு, அந்த முனிக்குமாரர் அவளுக்காக தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக போயிருக்கு, அந்த தீர்த்தத்து குடத்துல ஜலம் மொழ்கிற, அது முள்ளச்சே அது குட குட குடான்னு ஒரு அந்த சப்தம் வந்த உடனே இவர் பானத்தை அடிக்கிற, அடிச்சா இது ஏதோ ஒரு பிராணின்னு நினைச்சுட்டு அடிக்கிறே, இது யானையோ குதிரையோ யானையோ கரடியோ சிம்மமோ என்னமோ நினைச்சுட்டு அடிக்கிறே, இந்த அடிப்பட்ட உடனே ஒரு சப்தம்,
அதுவும் என்னன்னா, மனுஷ வாக்குல ஏற்பட்டுதான்ப்பா. தெரியலையே, யாரோ மனுஷனு போய் நான் அடிச்சிட்டோமேன்னு அங்க போறான் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி அங்க போற பார்த்தா ஒரு ரிஷிகுமார் அப்படியே அடிபட்டு விழுந்து கிடக்கிறவர். அத பார்த்த உடனே அசம்ம சஸ்திரேணவதோ மத்விதஸ்ய விதீயதே, தசரத சக்கரவர்த்தி நீ ராஜாவா, நீ வந்திருக்கியே, ஒரு பிராமணனை போய் அடிக்கலாமா, அதுவும் தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக போய் அடிக்கலாமா, என்னுடைய ஸ்திதி என்னன்னு உனக்கு தெரியுமா, எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் அங்க இருந்துட்டு இருக்கா, ரெண்டு பேரும் கண் துவாவந்தவும் நிகத்தவும் விருத்தவும் மாதா ஜனயிதாசமே தௌ நூனம் துர்பலா வந்தவு மத்பிரதீட்சோ பிபாசித்தவு, நான் தீர்த்தம் கொண்டு வர போறேன்னு நினைச்சுண்டு அவ ரெண்டு பேரும் தாகத்தோட அப்படியே காத்துண்டு இருந்துட்டு இருக்கா. அவ ரெண்டு பேரும் அவளுக்கு தீர்த்தம் கொண்டு வரதுக்காக வந்தவன என்ன போட்டு இப்படி அடிச்சு நான் என்ன இப்படி சாகடிச்சுட்டியே, இதுதான் உன்னுடைய ராஜ தர்மமா? அவர் கேக்குறார் ரிஷிகுமார், நொச்சித் சாது மன்னேதா எதைவ குரு தல்பகம் நேமம் ததான்னு சோச்சாமி ஜீவித க்ஷயமாத்மனா மாதரம் பிதரம் சோபாவ் அனுசோச்சாமி மத்வதே, நான் போயிட்டுறேன்றதுனால நான் ஒன்னும் கஷ்டப்படல, எங்க அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பா, அவ ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய விருத்தாள், ரெண்டு கண்ணும் தெரியாத இருந்துட்டு இருக்கவாளே, அவளை போய் நீ என்ன பண்ண முடியும், நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிறான். அந்த கஷ்டப்பட்டு இந்த பிற்பாடு தசரத சக்கரவர்த்தி அப்படியே அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, தலை குனிஞ்சு போய் இப்படி ஒரு சிரமம் நமக்கு வந்துடுது பத்தியா, நான் இப்படி ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டேனேன்னு நினைச்சுட்டு வரையறான். அவளுக்காக இந்த குழந்தை என்ன தீர்த்தம் கொண்டு போவானோ அந்த தீர்த்தத்தை அந்த குடத்தை எடுத்துட்டு அந்த பக்கத்துலயே கொஞ்சம் தேடி பாக்குறதெல்லாம் எங்க போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல பாக்குறதா, அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஏற்படுறது, அந்த ஆசிரமத்துக்கு போறேன் நான். இந்த கதை மொத்தத்தையும் கௌசல்யாக்கு சொல்றேன். அவர் ஆசிரமத்துக்கு போனாக்க, தசரத சக்கரவர்த்தி போனாக்க, இவ நடக்கிற சப்தம் கேட்கறதான், பையன்தான் வந்துட்டான்னு நினைச்சுட்டு இருக்கிறான் அப்பா அந்த ரிஷி. அந்த பையன் வந்துட்டான்னு நினைச்சுட்டு கிஞ்சிராயசுமே புத்திர பானியம் க்ஷிப்ரமானிய, ஏண்டா குழந்தை இவ்வளவு நாழி ஆக்கியிருக்க, எப்ப போன நீ இவ்வளவு நாழியா உங்க அம்மா தீர்த்தம் தாகம் தாங்க முடியாத சிரமப்பட்டு இருக்காளே, எவ்வளவு நாழி தாண்டா அந்த குளத்துல போய் விளையாடிட்டு இருப்ப, நீ எங்கெல்லாம் இவ்வளவு சிரமமா இருக்க, எங்களை விட்டுட்டு நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நாழி ஆக்கலாமா அப்படின்னு நானா, அம்மா எதனா கோச்சுட்டு இருப்பாளோ என்னமோ அப்படி அதனால பண்றியோ அப்படின்னா, நதன் மனசு கர்த்தவியம் தயா தாத்த தபஸ்வினா துவங்கதி ஸ்வகதி நான் சக்ஷுஸ்துவம் ஹீன சக்ஷுஷாம் சமாசக்தஸ்வபி பிராணாக கதம் தொன் அபிபாஷசே, என்னப்பா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் நீ திருப்பி பேச மாட்டேன்றியே, நான் வேண்டா இவ்வளவு நாய் கழிச்சு வந்தேன்னு சொல்லி கேட்கறேன்னு உனக்கு கோபமா பா, நீ அந்த மாதிரி எல்லாம் கோச்சுக்காதுப்பா, நதன் மனசு கர்த்தவியம் நாங்க ஏதானா வேகமா சொல்லியிருந்தா கூட அத்தை நீ தப்பா எடுத்துக்காத, யாரு பையனை பார்த்து அப்பா அம்மா சொல்ற வார்த்தை இது, தொயா தாத்த தபஸ்வினா நீ என்ன சாதாரண குழந்தையாப்பா, நீ பரம தபஸ்வியா இருந்துட்டு இருக்க, நீ போய் சொல்லாமா, எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற யார் கதி, துவங் கதிஹி அகதி நாம், நாங்கள்லாம் அகதிகளாக இருந்துட்டு இருக்கோம், கதி இல்லாதவர்களாக இருந்துட்டு இருக்கிற எங்களுக்கு நீயே கதியாக இருந்துட்டு இருக்க, அச்சக்ஷுஷாம் சக்ஷு, கண் இல்லாதவர்களாக நாங்க இருந்துட்டு இருக்கிறவளுக்கு எங்க நாலு எங்க ரெண்டு பேருக்கும் கண்ணாணி இருந்துட்டு இருக்க, எல்லாரும் பார்த்து கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கால, கண்ணு எவ்வளவு அவளுக்கு பிரியத்தமமாக இருந்துட்டு இருக்கோ அவ்வளவு பிரியமாக இருந்துட்டு இருக்கு அந்த குழந்தைன்னு அர்த்தம், அதை வச்சுதான் கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அன்வர்த்தமான கண்ணா இருந்துட்டு இருக்க, நாலு பேருக்கு நாலு கண்ணுக்கு சேர்ந்து ஏற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு கண்ணா நீ இருந்துட்டு இருக்க, நதன் மனசு கர்த்தவியம் தொயாதாத தபஸ்வி, நீ சமாசக்தா ஸ்வயி பிராணாக, ஒன்னிடத்துலதான் எங்களுடைய ரெண்டு பேருடைய பிராணமும் இருக்கு, உன் சரீரத்துல ஒரு பிராணம் தான் இருக்குன்னு நினைச்சுக்காத, மூணு பிராணங்கள் இருந்துட்டு இருக்கன, ஆகையால நீ இன்னும் வார்த்தையா பேசாதிருக்கியேன்னு சொல்றாராம். அவ அப்பாவும் அம்மாவும் சொல்றா, இது தசரத சக்கரவர்த்தி கேக்குற, இது வால்மீகி தவிர வேற எந்த கவியாலையும் அப்படியே படம் பிடிச்சு காண்பிக்கிறதுன்றது முடியவே முடியாது. இந்த வால்மீகியனுடைய ஸ்லோகத்தை அப்படியே சேவிக்கிட்டே பார்த்தோம்னாக்க கண்ணில் நமக்கு கட்டாயம் ஜலம் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ பார்க்குற தசரத சக்கரவர்த்தியினுடைய நிலை என்ன இருக்குன்றதையும்
அத்தையும் சொல்றாரு, கரிய பிசிங்கன்னு நிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலேன்ட்டு. அப்ப தசரத சக்கரவர்த்தி முள்ள சொல்றான், உங்க பையன் வரல, நான் தசரத சக்கரவர்த்தி வந்திருக்கேன், யாரா இருந்தா என்ன, என் பையன் இல்லாத யார் இருந்தா என்ன, இல்ல உங்க பையன் தீர்த்தம் எடுக்க போகச்சே நான் அம்பு போட்டு அவர் அடிபட்டு போயிட்டேறவர், நான் தான் வந்திருக்கேன், உங்களுக்கு தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் தசரத சக்கரவர்த்தி. உடனே மகாகோபம் வந்துருதான் அவருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளு, நீ கணக்கு இங்க வராத போயிருந்தாக்க எத்யேதத் அசுபம் கர்ம நஸ்மஸ்மி கதையே ஸ்வயம், நீ பண்ணின பாப கர்மாவை என்னிடத்துல நீயே வந்து சொல்லாத கணக்கு போயிருந்தாக்க உன்னுடைய தலை நூறு நூறா வெடிச்சு, நூறு சுக்கலா வெடிச்சு போயிருக்கும். நீயே வந்து இப்ப சொல்லிட்ட, இப்ப சொன்ன மாத்திரத்தினால எல்லாம் சரியா போயிடும் நினைச்சுக்காத. எனக்கு இந்த சமயத்துல எப்படிப்பட்ட புத்திர சோகம் இருக்கோ அந்த புத்திர சோகத்தை அனுபவிச்சு நீயும் பிராணனை விட போற. ஆனா இப்ப ஒன்னே ஒன்னு சொல்றேன் நானு, எங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் எந்த இடத்துல அந்த குழந்தைய அடிச்சியோ அந்த குழந்தைய கொண்டு போய் கொடு, அந்த காம்பி நான் தொட்டு பாக்குறேன் நானு அப்படின்னு சொல்றாளாம். அந்த இடத்துக்கு தசரத சக்கரவர்த்தி அவ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போறாராம். அப்போ சயானம் புவி நிசம்யம் தர்மராஜவ சங்கதம் அதாஹமேகஸ்தம் தேசம் நீத்வாதௌ பிருஷதுக்கிதௌ அஸ்பர்ஷயம் அகம் புத்திரம் தம்முனிம் சஹபாரியான். நான் இன்னைக்கு பண்ண தசரத சக்கரவர்த்தி கௌசல்யன்ட சொல்ற, இதுதான் உங்க பையன் தோ இங்க படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுடைய கையை, ஏன்னா ரெண்டு கண்ணும் தெரியாதவா, அவ கையை எடுத்து அந்த குழந்தை அந்த முனிபுத்திரர் இருக்கார அவருடைய சரீரத்து மேல ரெண்டு கையையும் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த ரெண்டு பேரும் பார்த்து அன்னைக்கு கதறின கதறல் இருக்கு பாரு, அவ சுத்தராளாம். நாபிவாதயசே மாக்கிய நச்சமாம் அபிபாஷசே கிந்து சேசே து பூமௌ துவம் வத்சகிம் குபிதோஹ்யசி. நாங்க ரெண்டு பேரும் எதிர வந்திருக்கோம், இன்னும் நீ வந்து சேவிக்காத இருந்துட்டு இருக்கிய, அம்மா தோ வந்துட்டேன்னு சொல்லுவேன், அப்பா தோ வந்துட்டேன்னு சொல்லுவியே, இப்படி ஒன்னும் சொல்லாத தரையில படுத்துட்டு இருக்கியப்பா, உனக்கு என்ன கோபம் வந்துடுத்து என் பேர்ல, இது அவ சொல்ற வார்த்தை. இப்படி நன்மகந்தே பிரியா புத்திர மாத்திரம் பசு தார்மிக்கும், அவர் சொல்றார், வயசான கழவர் சொல்றார், என்ன பிடிக்காது போனா போட்டோம்ப்பா, உங்க அம்மாவை பாரு, உங்க அம்மாவுக்காகவாவது நீ ஏந்து வரவானாமா, இப்படி சொல்ற. நீ ஒவ்வொரு சமயம் பார்த்த உடனே எல்லாம் அப்பப்போ என்னை கட்டி தழுவிப்பிய, எங்க போயிட்டு உனக்கு, நீ இப்படி பண்ணாத போறியன்னு சொல்லி அவ ரெண்டு பேரும் அழுறா. அவ அழுத பிற்பாடு அந்த இடத்துல பெருசா கடைசியில வருது, அவளுக்கு வரைச்சு சொர்க்கத்துக்கு அவ ரெண்டு பேரும் பத்து போயிடுறான்னு சொல்லச்சு. இப்படி அவ படுற கட்டம் மொத்தத்தையும், புத்திர சோகத்தினால படுற கட்டம் மொத்தத்தையும் நான் பிரத்யக்ஷத்துல பார்த்தேன் நானு. இன்னைக்கு எனக்கு அந்த கஷ்டம் வந்துடுத்து. எதிமாம் சம்ஸ்பிருசே திராமஹா சகல தன்வாரபேதவா தனம் வா யுவராஜ்யம் வா ஜீவேயம் இதுமே மதி நதன்மே சதர்சன் தேவி என்மையா ராகவே கிருத்தம். இன்னைக்கு நான் இருக்கிற நிலையில என்ன ராமன் கணக்கு தொட்டேர்னாக்கா நான் பழைப்பேன், இல்லைன்னா நான் பழைக்க மாட்டேன். ஹா ராகவ மகாபாஹு ஹா இப்போ ராமா அப்படின்னு சொல்லி, ராமா கௌசல்யா சுமித்ரேன்னு சொல்லிண்டே அப்படியே மூர்ச்சி ஆயிட்டேன், ராத்திரி அப்படியே போயிட்டேன். இது மாதுஷ்ட ராமஸ்ய சுமித்ராயாஷ்ட சந்நிதௌ ராஜா தசரதா சோச்சன் ஜீவிதாந்தம் உபாகமத்து. இப்படி வாழ்ந்த சொல்லி தன்னுடைய விற்த்தாந்தத்தையும் சொல்லி தன்னுடைய பிராணனையும் விட்டு தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிட்டே இது ராத்திரி நடந்தது. வந்து வைத்தாளிகள் கார்த்தால ஏந்து எழுப்புறா. ராத்திரியெல்லாம் இதே கதையா பேசிட்டு இருக்கிறதுனால சுமித்ரா கௌசல்யா எல்லாம் தூங்கி போயிட்டா. இவ வந்து வைத்தாளிகள் எல்லாம் வந்து ஏஜென்ட் எழுப்பின பிற்பாடு தான் தசரத சக்கரவர்த்தி எப்படி இருக்காரு என்னன்னு பாக்கணும்னு பாக்குறா. போய் பார்த்தா ராஜா சொர்க்கத்துக்கு போயிட்டு, கௌசல்யாச்ச சுமித்ராச்ச புத்திர சோகா பராஜித்தே பிரசுத்தே ந பிரபுத்தேதே யதா கால சமன்விதே. சாதாரண நாளா இருந்தாள்னாக்கா பின்மாலேயே எழுந்து எல்லாம் பார்த்திருப்பா, ஆனா அந்த நாள் இல்லாததுனால இவ ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ராத்திரி புத்திர சோகத்தினால கஷ்டப்பட்டு பொருத்தன் இருக்கிறதுனால அந்த சமயத்துல எழுந்திருக்க முடியல. இது லோகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ராஜா சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சிருத்து, இது என்ன கஷ்டம், இது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு போனான். அப்போ ராஜாவுக்காக கௌசல்யா ரொம்ப கஷ்டப்படுறா. அப்ப கைகேயி பார்த்து நினைச்சுட்டு செய்யறாளாம், சகாமா பவ கைகேயி பூங்கராஜ்ய மகன்ஷகம் தியக்வா ராஜானம் ஏகாகிரான் ரசம்சே துஷ்டசாரிணி.
உன்னுடைய காரியத்தினால கைகேயி உன்னுடைய காரியத்தினால என்ன ஆச்சு, ராஜாவே போயிட்டேன், சௌக்கியமா நீயும் உன் பிள்ளையுமா நீங்களே வாழ்ந்துக்கோங்க, ஒன்னும் வேணாம். குப்ஜா நிமித்தம் கைகேயா ராகவானாம் குலம் ஹதம், இது ஒரு மந்திரையினுடைய வார்த்தை, ஒரு கூனியினுடைய வார்த்தையை கேட்டுட்டு இப்படி ராகவ வம்சத்தையே அழிச்சிட்டியேன்னு கைகேயிய பார்த்து அவ கௌசல்யா சொல்றா, இப்படிலாம் ஆயிடுத்து. அப்புறம் மகர்ஷிகள்லாம் இருந்துட்டு இருக்கா, இந்த ராஜ்யத்தை சாசனம் பண்றதுக்கு ராமரம் இல்லை, பரதரம் இல்லை, தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிட்டு இந்த லோகம், இந்த கோசல தேசம் அநாதையா இருக்கு. இப்படி அநாதமா இருந்துட்டு இருக்கிறது ரொம்ப நாள் தள்ளக்கூடாதுன்றதுக்காக மன்கண்டே மாதிரி இந்த மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஒரு சதஸ்து நடத்துறா. இப்ப இதுக்கு மேல பண்ண வேண்டியது என்ன, என்ன பண்ணணும் என்னன்றதுக்கு அதுல எல்லாருமா சேர்ந்து வசிஷ்டர் இடத்துல நியமிக்கிறார். பரதனை போய் ஆயிடுச்சு, ராமனை போய் கூட்டம் வரலாமா, பரதனை கூட்டம் வரலாமா, என்ன பண்றதுன்றதுக்கு சொல்லிச்சு. ராமன் திரும்பி வருவேரோ மாட்டேரோ பரதனை போய் கூட்டம் வந்துட்டாக்க பரதன் ராஜசாசனம் பண்ணட்டும். பரதன் ராஜ அது என்ன, அது அது கைகேயியினுடைய இஷ்டமாகவும் இருந்துட்டு இருக்கு, அவர் தான் வரக்கூடியவராக இருந்துட்டு இருக்கு, தசரதருக்கு பண்ண வேண்டிய காரியங்களையும் பண்ணிட்டு பரதர் வந்துட்டோம்னு சொல்லி சொல்றாளாம். சரின்ட்டு தூதுவாள்லாம் அனுப்பிச்சிடலாம். அவர் மாமாவாத்துக்கு போயிருக்கார், கைகேயி தேசத்துக்கு போயிருக்கிறதுனால இங்க அவளும் போய் சேர்ந்தா அதிவேகமா எங்கேயும் நிக்காத போய் சேர்ந்திருக்கா. அந்த இடத்துக்கு போன உடனே பரதர் அன்னைக்கு தினத்துல சொல்றாராம், அவ நண்பர்களிடத்துல நினைக்கணுமோ ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல, ராத்திரி கெட்ட கெட்ட கனவா வந்தது. பதந்திரம் அத்ரிசிகராது கலுஷே கோமயே ஹிருதே பிளவமானஸ்டமே திருஷ்டா சதஸ்மின் கோமயே ஹிருதே அப்படின்னார். நான் ராஜா தலகீழா விழத்து பார்த்தேன், அந்த தலகீழா விழத்துலயும் எதுல விழறேன் அப்படின்னா ஒரு எண்ணெய், எள்ளு எண்ணெய்ல விழறேன். இது எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இதெல்லாம் கனவுல பார்க்க கூடாதான், கனவுல எண்ணெய் தேய்ச்சிக்கிற மாதிரி கண்டாக்கா அது நல்லது இல்லையா. அதோட மாத்திரம் இல்ல, அவாட்சரகா தலகீழா விழறவர், அதுலயே அந்த எண்ணெயில அவர் முதந்துன்னு இருக்க மாதிரி நான் பாக்குறேன். இங்க எம்பாம் பண்ணி வச்சிருக்கு, தசரதன் பரதன் வர்ற பிற்பாடுதான் கைங்கரியம் பண்ணணும், ஆகையில அது வரைக்கும் தசரத சக்கரவர்த்திய ஒரு பத்ர எண்ணெயில அப்படியே அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சரீரத்தை ஒரு எண்ணெய் தோணியில போட்டு மூடி வச்சிருக்கா, அவருக்கு எதுவும் ஆகாதபடி இருக்கணும்ன்றதுக்காக அதுக்கு உண்டான மருந்து சாதனங்கள்லாம் போட்டு வச்சிருக்கா. இது அந்த காலத்திலேயே இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு, மினிமம் ஒரு 10 நாளான ஆகும் அவர் பரதன் வரத்துக்கு, அது வரைக்கும் பத்திரமா தசரத சக்கரவர்த்தியினுடைய திருமேனியை பார்த்து பாதுகாத்துட்டு இருக்கா. இது மொத்தம் தத்தகா திலோதனம் புக்தா புனப்புனகா அதசிரகா தைலேனாப்த சர்வாங்கஹா தைலமேவான்வகாஹத, தைல எண்ணெயை தேய்ச்சிண்டு உடம்பெல்லாம் எண்ணெயை தடை உண்டு எண்ணெயிலேயே மூழ்கிண்டு இருந்துட்டு இருக்க மாதிரி நான் கனவு கண்டுறேன். இந்த மாதிரி கனவுன்றது ரொம்ப எளப்பமானது, இதுக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன அங்கே இருக்கிறவாள்ன்ற சொல்லிட்டு இருக்காளாம். அதெல்லாம் பரவாயில்ல, இது கனவுலாம் வந்ததுன்னாக்கா இந்த மாதிரி கனவு வந்ததுன்னாக்கா துஷ்டமான கெட்ட கனவு வந்ததுன்னாக்கா உடனே எழுந்து காலை நம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு அபாமார்ஜன ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் படுத்துக்கணும். இது படுத்துட்டா இது கனவுக்கு உண்டான இது இருக்காது, பலன் இல்லாத இருக்கும், பிரமாணத்துக்கெல்லாம் அந்த பயத்தை போக்கடிப்பேன்னு சொல்றது. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்றாளாம். இப்படி சொல்லிட்டே இருக்குச்சு, தூதுவாள்லாம் வந்துட்டாளாம், தூதர்கள்லாம் வந்து பரத நடத்துல சொல்றாளாம், உன்னை அவசியமா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்றா, எங்க அயோத்தியைக்கு நீ திரும்பி வரணும், உன்னை அழைச்சிட்டு வர சொல்றா, எல்லாரும் வர வேண்டியிருக்கு, ஆகையால் நீங்க வர வேண்டியதுன்னா முதல்ல ராஜ்யத்துக்கு பிரகாரக்கிரமா இவரும் சித்தமா கிளம்பிட்டு இதற்கு மேல அயோத்தியில நடக்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏவமேதத் புனாவிருத்தம் ஆக்யானம் பத்ரமஸ்து மகா பிரவ்யாஹ்ரத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்தாம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.